ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சிமிக்க சுகதியை நாதனன் அறியாது உழல்கின்ற தொண்டர் பேதமை தீர்த்த ராமானுஜனை தொழும் பெரியோர் பதமல்லால் இந்த நாருயிர்க்கு யாதொன்றும் பற்றில்லையே. அதாவது வேதங்களெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதற் கடவுள் என்று கொண்டாடுவதையும் அவனுடைய கல்யாண குணங்களை போற்றி மகிழும் பல பல உண்மைகளையும் அறிந்து கொள்ள முடியாமல் அஞ்ஞானம் என்னும் மூடுபனியால் அல்லல்படும் அன்பர்களின் குறை தீர்த்து அவர்களுக்கு ஞானத்தை ஊட்டியவர் பகவத் ராமானுஜர். அப்பேற்பட்ட பகவத் ராமானுஜருடைய திருப்பாதங்களில் அன்பு கொண்டு துதிக்கும் அடியார்களின் பாதங்களை பற்றுதலே அடியேனுக்கு விருப்பமே தவிர வேறு ஆசையே கிடையாது என திருவரங்க தமுதனார் ராமானுஜரையும் அவர்களது அடியார்களையும் கொண்டாடி மகிழ்ந்து பாடுகிறார். அப்பேற்பட்ட ஜெகதாச்சாரியரான பகவத் ராமானுஜருடைய வைபவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான சந்தேகங்களை பகவத் ராமானுஜர் மனதில் தேக்கி வைத்துக் கொண்டு அந்த சந்தேகங்களுக்கு திருக்கட்சி நம்பிகள் மூலம் தேவப்பெருமாளின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார் என்பதை பார்த்தோம். இப்படி பல ஞானிகள் பல சந்தர்ப்பங்களில் கேள்வி கேட்பதன் விளைவாகத்தான் நாம் பல புராணங்களையும் பொக்கிஷங்களையும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. மைத்ரேயன் கேள்வி கேட்டார், பராசரர் பதிலளித்தார், விஷ்ணு புராணம் கிடைக்கப்பெற்றோம். வால்மீகி கேள்வி கேட்டார், நாரதர் பதில் சொன்னார், ராமாயணம் பிறந்தது. ஜனமேஜயன் கேள்வி கேட்டார், வைசம்பாயினர் பதிலுரைத்தார், ஸ்ரீ மகாபாரதம் பிறந்தது. அர்ஜுனன் கேள்வி கேட்க ஸ்ரீ கிருஷ்ணன் பதிலுரைத்தார், பகவத்கீதை பிறந்தது. யுதிஷ்டிரன் கேள்வி கேட்க பீஷ்மாச்சாரியர் பதிலுரைத்தார், விஷ்ணு சகசரநாமம் பிறந்தது. பரீட்சத்தை கேள்வி கேட்க சுகபிரம்மம் பதிலுரைக்க ஸ்ரீமத் பாகவதம் பிறந்தது. மதுரகவியாழ்வார் கேள்வி கேட்டார், செத்ததன் வயிற்றிலே சிறியது பிறந்தால் எக்கித்தன்று எங்கே கிடக்கும்? நம்மாழ்வார் பதிலுரைத்தார், அது அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று. அதற்கு பின்னால் நான்கு பிரபந்தங்கள் போன்றன. அதே போன்று பகவத் ராமானுஜரம் கேள்வி கேட்டார், தேவப்பெருமாள் பதில் சொன்னார், ஆறு வார்த்தைகள் பிறந்தன. அந்த ஆறு வார்த்தைகள் எப்படி பிறந்தன என்பதை பார்ப்போம். திருக்குச்சி நம்பிகள் பெருமாளோடு பேசும் சக்தி பெற்றவர் என்பதை அறிந்தோம். இதுபோல் பெருமாளோடு உரையாடியவர்கள் மொத்தம் நான்கு பேர். ஒன்று, திருக்குச்சி நம்பிகள் தேவப்பெருமாளோடு உரையாடினார். அதே போன்று திருப்பதி பெருமாள் தொண்டைமான் சக்கரவர்த்தியோடு உரையாடியிருக்கிறார். திருமந்திரத்தின் அர்த்தங்களை தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு சாதித்தருளியிருக்கிறார் பெருமாள். அதேபோல் திருவிளக்கு பிச்சன் என்னும் பக்தன் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளோடு பேசியிருக்கிறார். ஒரு சமயம் கோவில் வளாகத்தில் நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபத்தை கேட்க ஆவலுற்று அர்ச்சையை கொலைத்து கொண்டு பெருமாள் எழுந்து வர, திருவிளக்கு பிச்சன் சுவாமி, தேவரீர் அர்ச்சா ரூபத்திலே அர்ச்சாமூர்த்தி ஸ்தானத்தில் உள்ளீர் என கூறி பள்ளி கொள்ள பிரார்த்திக்க பெரிய பெருமாள் மீண்டும் பள்ளி கொண்டார் என கூறுவார்கள். அதுபோல் முதலியாண்டன் வம்சத்தில் அவதரித்த வரதநாராயண குரு சுவாமிகளை ஸ்ரீரங்க பெருமாள் அண்ணாவாரும் என அழைத்திருக்கிறார். பெருமாள் புறப்பாட்டை காணாதவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் என கூறுவாராம் வரதநாராயண குரு சுவாமிகள். ஸ்ரீரங்கத்திலே பொறாமை கொண்ட கோயில் நிர்வாகிகள் சிலர் ஒரு நாள் பெருமாள் புறப்பாட்டை வேண்டுமென்றே தாமதப்படுத்தியிருக்கிறார்கள். பெருமாள் புறப்பாட்டுக்கு நேரம் தெரியாமல் வரதநாராயண குரு திருமாளிகையில் இருந்தார். அப்போது அவர் இல்லாமல் பெருமாள் புறப்பாட்டை முடித்துவிட வேண்டும் என நினைத்து திருமணி கதவை திறக்க முயற்சித்தார்கள். ஆனால் கோயில் கதவை திறக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் வரதநாராயண குருவினுடைய தம்பி அப்பன் சுவாமியுடைய ரூபத்திலே வந்த பெருமாள் வரதநாராயண குருவினுடைய திருமாளிகை அடைந்து, அண்ணா, பெருமாள் புறப்பாட்டுக்கு ஏற்பாடு நடக்கிறது, வாரம் போகலாம் என கூறி இருவரும் சென்று சந்திர புஷ்கரணியிலே நீராடி திருமணம் சாத்தி கொண்டு வரதநாராயண குரு தம்பியை பார்க்க அவர் அங்கு காணவில்லை. பெருமாள் சன்னிதிக்கு வந்த வரதநாராயண குரு சன்னதி கதவை திறக்க முடியாமல் அவஸ்தைப்படும் நபர்களை பார்த்து, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள்? அடியேன் முயற்சித்து பார்க்கிறேன், திறந்து பார்க்கிறேன் என்று சாவியை போட்டார். கதவு சட்டென திறந்தது. உள்ளே இருந்த பெருமாள் அண்ணா வாரும் என பெருத்த குரலில் அழைத்த சப்தம் அனைவரையும் புல்லரிக்க வைத்தது. அன்றிலிருந்து வரதநாராயண குரு அண்ணன் சுவாமி என அழைக்கப்பட்டார். ஆக திருக்கச்சி நம்பிகள், திருவிளக்கு பிச்சன், தொண்டைமான் சக்கரவர்த்தி, அண்ணன் சுவாமிகள் என்று நால்வர் பெருமாளோடு பேசியிருக்கிறார்கள். திருக்குச்சி நம்பிகள் திரு ஆரவட்ட கைங்கரியம் செய்து கொண்டே பெருமாளிடம் ஏதோ கேட்க நினைக்கிறார் என்பதை அறிந்த தேவப்பெருமாள், உமது மனக்கலக்கம் நன்கு தெரிகிறது, கேளுமென்றார் பெருமாள். திருக்குச்சி நம்பிகளும் நமது ராமானுஜன் மனத்திலே பல சந்தேகங்களை வைத்துக் கொண்டு குழம்பி போயிருக்கிறார், தேவரைதான் அதை தெளிவுபடுத்த வேண்டுமென விண்ணப்பித்தார். உடனே திருவாயு மலர்ந்தார் தேவப்பெருமாள், ஆறு வார்த்தைகள் பிறந்தன. அகமேவ பரபிரம்மம் தரிசனம் வேத ஏவச்ச மோக்ஷோபாயேஷு பிரவித்தி ஸ்யாத் மத்பக்தானாம் ந அந்திமஸ்மிருதி ரிஷ்யதே தேகாவசானே ததாமி பரமம் பதம்.
பூர்ண ஆச்சாரிய மகாத்மானம் சமாஸ்ரய குணாஸ்ரயம் இப்படி ஆறு வார்த்தைகள் பிறந்தன. அதாவது அகமேவ பரபிரம்மம், நானே முழுமுதற் கடவுள் பரம்பொருள். தரிசனம் வேத ஏவச்ச, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, இவை ஒன்றுபட்டவை அல்ல. மோட்ச உபாயேஷு பிரவர்த்தி சாத், மோட்ச உபாயங்களில் அதாவது கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் போன்ற உபாயங்களால் மோட்சமடைவது சிறந்ததா அல்லது பிரபத்தி என்னும் சரணாகதி உபாயத்தால் மோட்சமடைவது எளிதா என்றால் பிரபத்தியே அதாவது சரணாகதியே சிறந்தது. மத் பக்தானாம் ந அந்திம ஸ்மிருதி ரிஷ்யதே, என்னை சரணடைந்த பக்தனுக்கு அந்திம காலத்திலே என்னுடைய நினைவு இருக்க வேண்டுமென்று அவசியமில்லை. தேகாவசானே ததாமி பரமம் பதம், இந்த தேகம் விழும் பொழுது என் பக்தனுக்கு நான் மோட்சத்தை அளித்து விடுகிறேன். பூர்ணாச்சாரிய மகாத்மானம் சமாஸ்ரய குணாஸ்ரயம், சகல கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்ற பெரிய நம்பியே ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக இருக்க கடவுது என்று தேவப்பெருமாள் திருவாய்மலிருந்து அருளிய ஆறு வார்த்தைகள் மிகவும் பிரசித்தம். தேவப்பெருமாளின் ஆறு வார்த்தைகளில் மூன்று வார்த்தைகள் நமக்கு எளிதாக புரிந்துவிடும். அதாவது அகமேவ பரபிரம்மம், நானே முழுமுதற் கடவுள். தரிசனம் வேத ஏவச்ச, வேதமே சித்தாந்தம். சித் அசித் ஈஸ்வரன் எனும் தத்துவமே உண்மையான சித்தாந்தம். இதுவும் ஓரளவு புரிந்துவிடுகிறது. அடுத்தது ஆறாவது வாக்கியம், பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயகா, சகல கல்யாண குணசீலர் பெரிய நம்பியே ராமானுஜருக்கு ஆச்சாரியராக இருக்கட்டும். இதுவும் நமக்கு புரிந்துவிடுகிறது. இதுவரை மற்ற மூன்று வார்த்தை விஷயங்களை நாம் விளக்கமாக பார்க்கலாம். மூணாவது வார்த்தை, மோட்ச உபாயேஷு பிரபத்தி சாத், அதாவது நாம் மோட்சத்தை அடையும் உபாயங்களில் பிரபத்தியே அதாவது சரணாகதியே சிறந்தது என கூறுகிறார். பகவான் மோட்சத்தை அடைய இரண்டு உபாயங்களை நமக்கு காட்டுகிறார். உண்மு பக்தி மூலம் மோட்சத்தை அடையலாம் அல்லது பிரபத்தி எனும் சரணாகதி மூலம் மோட்சத்தை அடையலாம். இரண்டு மார்க்கங்களும் எளிமையான உதாரணங்களால் விளக்கப்படுகிறது. ஒன்று பக்தி மார்க்கம், குரங்கும் அதனுடைய குட்டியும். பிரபத்தி என்னும் சரணாகதி மார்க்கம், பூனையும் அதன் குட்டியும். குரங்கு குட்டி தன் சொந்த பலத்தால் தாய்ப்பூனையை இறுக கட்டி கொள்கிறது. தாய்ப்பூனை தாவி செல்கிறது. குட்டி தன் பலத்தை இழந்துவிட்டால் கீழே விழுந்து இறந்துவிடும், அவ்வளவுதான். பூனைக்குட்டி எந்தவித கவலை இல்லாமல் தன்னுடைய தாய் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்வார் என திட நம்பிக்கையோடு தாயை எதிர்பார்த்தபடியே காத்திருக்கிறது. தாய்ப்பூனை குட்டியை பத்திரமாக கவ்விக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் செல்கிறது. குட்டிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்போது நாம் கவனிக்க வேண்டும், பக்தி மார்க்கம் என்பது குரங்கு குட்டினுடைய செயல், பிரபத்தி அதாவது சரணாகதி மார்க்கம் என்பது பூனைக்குட்டினுடைய செயல். இதிலே நாம் கவனித்தால் பிரபத்தி எனும் சரணாகதி மார்க்கமே சிறந்ததாக தெரிகிறது. அதுவும் கலியுகத்தில் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் மிகவும் கடினமான செயலாக தெரிகிறது. யாகம் யஜ்யம் வேள்வி போன்ற முந்தைய யுகங்களில் நடந்த விஷயங்களெல்லாம் தற்காலத்தில் கடினமான செயல்களாக கருதப்பட்டு கடைப்பிடிப்பதும் குறைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வசிஷ்டர் கலியுகத்தை பற்றி மிகவும் அழகாக விளக்குகிறார். கலவு கல்மஷ சித்தானாம் பாவத்ரவிய உபஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிகி கோவிந்த கீர்த்தனம். கலியுகமானது விஷங்களும் விஷமத்தன்மைகளும் சூழ்ந்த உலகமாக இருக்கிறது. உண்ணும் உணவெல்லாம் பாவங்கள், பொருள்களெல்லாம் பாவங்கள் நிறைந்து காணப்படுகிறது. விதியால் கலியுகத்தில் அகப்பட்ட மனிதர்கள் மீள வேண்டுமானால் ஒரே கதி கோவிந்தனை துதிப்பதுதான். கோவிந்த கீதங்களை பாடுவதே நமக்கு ஒரே வழி, வேறு மார்க்கமில்லை என கூறுகிறார். ஆகையால் பிரபத்தி என்னும் சரணாகதி பண்ணி பெருமாளை திட நம்பிக்கையோடு வணங்கி நீரே அடியனுக்கு உபாயம், நீரே நமக்கு உபேயம், அதாவது நீர்தான் வழிகாட்ட வேண்டும், அடைய வேண்டியதும் உம்மைத்தான் என அவனது பாதத்தை கட்டியாக பிடித்துக் கொள்வதே சரணாகதி தத்துவம். இதைத்தான் தேவப்பெருமாள் மோட்ச உபாயேஷு பிரபத்தி சாத் என கூறுகிறார். அடுத்து நாலாவது வார்த்தையிலே, மத் பக்தானாம் ந அந்திம ஸ்மிருதி ரிஷ்யதே, அதாவது அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், அந்திம காலத்திலே என்னை நினைக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வார்த்தையால் தேவப்பெருமாள் தன்னுடைய வராக அவதாரத்தை ஞாபகப்படுத்தி பேசுகிறார். ஹிரண்யாம்சன் என்னும் அசுரன் பூமாதேவியை அவகரித்து கொண்டு போய் பாதாள லோகத்திலே வைத்து விட்டான். அப்பொழுது பகவான் வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்சனை வதம் செய்து பூமாதேவியை மீட்டெடுத்தார். அப்போது வராக பெருமாள் தேவியை மடியிலே அமர்த்தி கொண்டு உபதேசம் சொல்லும் ஸ்லோகம்தான் வராக சரம ஸ்லோகம் என்று சொல்வார்கள். வராக பெருமாள் சொல்லுகிறார், ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதியூனரா தாது சுவாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்ட பாஷான சன்னிவம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். அதாவது
மனிதர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் சமயத்திலே நம்மை நன்கு மனத்தால் நினைந்து உருகி வழிபட்டு சரணாகதி பண்ணிவிட்டால் அந்திம காலத்திலே, அதாவது மரணப்படுக்கையிலே, அவன் என்னை நினைக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, அவன் என்னை ஏற்கனவே மனத்தால் தொழுது வணங்கி சரணாகதி பண்ணின விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொண்டு நான் அவனுக்கு மோட்சம் கொடுக்கிறேன் என்று வராக பெருமாள் தாயாரிடத்திலே உறுதி கூறுகிறார். அதைத்தான் தேவப்பெருமாள் ஞாபகப்படுத்தி நாலாவது வார்த்தையாக அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் என்று சொல்கிறார். அடுத்த வார்த்தையாக தேகாவசானே ததாமி பரமம் பதம் என்று கூறுகிறார். இந்த உடல் விழும்பொழுது மோட்சத்தை கொடுத்து விடுகிறேன் என கூறுகிறார். அதாவது நாம் எல்லோரும் கர்மாதீனமாக பிறவி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஜென்ம ஜென்மமாக நாம் சேர்க்கும் பாவங்களுக்கு பிராரத்த கர்மா என்று பெயர். அதற்கு பின்னால் நாம் இப்பொழுது பிறவி எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிறோமே, பிராரத்த கர்மா மூட்டையிலிருந்து சிறிதளவு எடுத்து இந்த ஜென்மத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் சஞ்சித கர்மா என்று சொல்வோம். ஆக இப்போது நாம் சரணாகதி பண்ணிவிட்டால் பெருமாள் என்ன சொல்கிறார்? அந்த பிராரத்த கர்மாவை, பெரிய மூட்டையை நான் அழித்து விடுகிறேன். அதற்கு பின்னாலே இந்த சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஜென்மத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த கர்மா இருக்கிறதே, அதையும் உனது காலத்திலேயே நீ சரி செய்து கொண்டு பின்னால் உன்னுடைய தேகம் விழும் பொழுது உனக்கு நான் மோட்சத்தை கொடுத்து விடுகிறேன். தேகாவசானே ததாமி பரமம்பதம், இந்த உடல் விழும் பொழுது மோட்சத்தை கொடுத்து விடுகிறேன் என கூறுகிறார். சகுருதேவ பிரபன்னாய தபாஸ்மீதி செய்யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் ப்ரதம் மம. எவன் ஒருவன் என்னை சரணம் என்று அடைந்துவிட்டால் அவனுக்கு அபயம் கொடுப்பதே நம்முடைய கடமை என்று ராவபுரான் நமக்கு உறுதி அளிக்கிறார். அதுபோன்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், சர்வ தர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் பிரஜ அகந்தா சர்வபாவேபியோ மோக்ஷிக்ஷாமி மோசுஷா. எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு, பக்தி மார்க்கம் என்று சொல்கிறோமே அதைத்தான் சொல்கிறார். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் போன்ற உன்னால் முடியாதவைகளை எல்லாம் விட்டுவிட்டாலும் பரவாயில்லை, மேலான தர்மமான என்னை பற்றி கொண்டு விட்டால், என்னையே சரணடைந்து விட்டால் எல்லா பாவங்களையும் தொலைத்து விடுகிறேன், நீ கவலைப்படாதே, உனக்கு மோட்சத்தை அளிக்கிறேன் என்று அங்கே கிருஷ்ண பரமாத்மா நமக்கு உறுதி அளிக்கிறார். தேவபெருமாளினுடைய ஆறு வார்த்தைகளை திருக்கச்சிலம்பிகள் ராமானுஜருக்கு தெரிவித்தார். திருக்குச்சிலம்பிகளை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் ராமானுஜர். ராமானுஜருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. தேவபெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் சென்று சேவித்தார். அடியனுக்கு நீரே எப்போதும் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டார். மேலும் தொடர்ந்து ராமானுஜ வைபவத்தை நாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே.